நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பேளக்குறிச்சி பெரிய மாரியம்மன் கோயிலில் 30 ஆண்டுகளுக்கு மேல் அனுமதி மறுக்கப்படுவதாக கூறப்படும் நிலையில் ஒரு தரப்பை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கோயிலில் வழிபட முயற்சித்ததோடு தர்ணாவிலும் ஈடுபட்டனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம். செல்வகுமார், என்ன நடந்தது? அங்கிருக்கும் கள நிலவரம் என்ன செல்வகுமார்? நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள பேளக்குறிச்சி பெரிய மாரியம்மன் திருக்கோவில் உள்ளது. இந்த கோயில் வந்து கடந்த 2017 ஆண்டு யுதரத்தினரை பிரச்சனை ஏற்பட்டது. இந்த பிரச்சனையின் காரணமாக இருதரப்பினரும் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கு முடிந்த நிலையில் இருவரும் கோயிலுக்குள் செல்லலாம் என அறிவிப்பு வந்தது. ஆனால் ஒரு தரப்பினர் கோயிலுக்குள் நுழைய விடமாட்டோம் என பல போராட்டங்கள் நடத்தி வந்தனர். இதனை அடுத்து நாமக்கல் கோட்டாட்சியர் தலைமையில் 4 மாதங்களுக்கு முன்பாக இருதரப்பினரிடையே பேச்சுவார்த்தை நடத்தி கோயிலுக்குள் நுழைய விட வேண்டும் என கூறியுள்ளனர். ஆனால் இதுவரை யாரும் கோயிலுக்குள் நுழைய தடை விதித்தனர். இந்நிலையில் இன்று ஒரு தரப்பினர் கோயிலுக்குள் தாம்பூலத்தட்டை எடுத்துக்கொண்டு கோயிலில் நுழைய முயன்றனர். இதனையடுத்து பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு அவர்கள் தர்ண போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே அதிகாரிகள் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த கோயிலில் கடந்த 30 ஆண்டுகளாகவே கோயிலுக்குள் ஒரு தரப்பினரே நுழைய விடாமல் தடுத்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. முழு விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.